ஹாய், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன செய்தாடு இருக்கிறேன்னா, பிடலங்காயும் பருப்பும் பால்கறி எப்படி வைக்கிறேனும், அதாவது முறுக்கங்காய் இந்த பிரட்டல் எப்படி வச்சுனானுண்டும் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இப்போ முதல்ல இந்த முறுக்கங்காய் பிரட்டலுக்கு ஒரு 4 முறுக்கங்காய் எடுத்துருக்கிறேன், ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற 2 தக்காளி பழம், மற்ற தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் பாவிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக வெட்டிட்டு இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த காலிப்பழத்தை 4 பெருசண்டபடியாக சின்ன நண்டாக 2 கட் பண்ணிங்கண்டாம். ஓகே. அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், அதோட புள்ளி, மற்றது இதையும் எல்லாம் பட்டியாச்சு. இப்போ செய்முறையை காட்டுறேன். ஓகே. இந்த இடப்பில் இப்போ வெங்காயம் பதங்குது, அதை என்னத்துக்குண்டா பிடலங்காயும் பருப்பும் பால் கறி வைக்கிறதுக்கு. நான் இப்போ பிடலங்காயும் பதங்கோட கறி சமையலண்டாவே பெரிய ஒரு இது, வதக்கி செய்தால் தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதால் பிடலங்காய் கறியை இந்த மாதிரி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் பதங்கினா பிறகு தான் நான் இதுக்கு பருப்பு கொடுப்பேன். அப்படி தான் செஞ்சால் இந்த மாதிரி வதங்கிறது. ஓகே. இந்த பதத்தில் இப்போ களி வச்சிருக்கிற பருப்பு போகும். இப்போ இப்படியே மூடி வைக்க போகிறேன். இப்போ நாங்கள் இஞ்சாலி அடுப்பில் குழம்புக்கு தேவையான தக்காளி பழத்தை நல்லெண்ணெயில் தான் பொரிக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு அளவாக விட்டுட்டு சின்ன குட்டி குட்டியை வெட்டி பிரட்டாமல் அப்படி 4 வெட்டினதே அவர் இந்த மாதிரி பொறிக்கிறோம். ஒரு வளம் அப்படி இப்படி திருப்பி திருப்பி விட போகிறேன். இப்படியே வதங்கி கொண்டிருக்கிறது அந்த இடவழி வைக்க நான் இப்போ முறுக்கங்காயும் போடுறேன். இந்த வித்தியாசமான முறை நான் செய்து சாப்பிடுவேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன். செய்து பாருங்கள். தெரிஞ்ச வளர்க்க மற்ற வளர்க்க பிடிச்சிருக்கு. அந்த டைமில் இருந்தால் எங்கள் இந்த புடலங்காய் பருப்பு பால் கறி அவங்கிட்டு பிடிச்சிப்போ மஞ்சள் போட போகிறேன். அவங்க வந்தால் பிறகு தான் மஞ்சள் போடணும். அப்போ இப்போ மஞ்சள் 1 கார்த்திகை. ஓகே. நான் கார்த்திகை போட்டிருக்கு. அதுக்கு பிறகு அப்படியே வத்தட்டும். கொஞ்சம் கொதிக்கத்தான் மஞ்சளோட கலர் நல்லா வரும். நல்லா தக்காளி பழம் பொரிச்சு நல்லா வந்துச்சு. தக்காளி பழம் நல்லா பொரிச்சு வந்துச்சு. முருக்கங்காயும் இந்த மாதிரி வந்துட்டு இந்த பதத்தில் பறக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால், நீங்கள் என்ன பால் விட்டாலும் ஓகே. இந்த வாசம் போக ஒரு கூட்டம் நடக்கிறது. இது வரங்க வந்துட்டு இதை ரக்க போகிறேன்னு சொன்னால் நான் அதுக்கு நம்ப கறியை பார்க்குறதுக்காக போயிட்டேன். இப்போ இதை பார்த்து விட்டாங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் கட்டி இந்த பொரிச்சதுக்குள்ளேயே கடுகு ஒரு கொஞ்சம் அதே சட்டிக்கு, அப்போ தான் முறுக்கங்காய் தக்காளி பழத்தின் வாசம் எல்லாம் அந்த நில இருக்கும். ஓகே. பெருஞ்சீரகம் ஒரு கொஞ்சம், இந்த இது எல்லாத்தையும் போடுறோம். இப்போ வெங்காயம், இந்த நல்லெண்ணெய்படியாக தான் அது ஒரு மாதிரி கலரில் இருக்குது. எரிஞ்சு வச்சு யோசிக்கக்கூடாது, எல்லாம் நல்லெண்ணெய் தான். அது நல்ல உடம்புக்கு. ஓகே. அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், என்ன வெங்காயம், எல்லாம் மாறு கிளகுலாது சரி, வெங்காயம் போட்டுட்டு அரையும் வளர்க்குறேன். பாருங்க, வெங்காயத்தில் டக்குன்ற ஒரு கலர் வந்து நிற்கிது. அது என்னென்னா அந்த தக்காளி கிழங்கு இதெல்லாம் வதங்கின கலர், இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நாங்கள் ஒன்றை வதக்கிட்டு அதுக்கு மட்டும் வதக்கினா தான் அந்த வாசனையெல்லாம் வரும். வெண்ணில் ஒரு குட்டி இருக்கும், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடக்கூடா. ஓகே. நடந்துருக்க இந்த பக்கம் வருவோம். இங்கே 2 பல்லு உள்ளியும் நச்சீரகம் இந்த மாதிரி குத்தி வச்சுருக்குறேன். அதை போட போகிறேன். இந்த டைம் படிவா உப்பை பார்த்துக்கொள்ளுங்க.
கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்கும். நம்ம அதை கொதிக்கட்ட, நான் படப்பை போட்டிருக்கோம். அதுக்கிடையில் இங்கே இங்கே நல்லா வதங்கி அளவாக வந்துட்டேன் பார்த்தீங்களா. நல்லா எண்ணெயெல்லாம் கணக்காயிட்டு அதுக்கு நான் அளவாக அளவுகோல் அளவுத்தமாக விட்டேன். தக்காளி பழம் மாதிரி பொறிச்சு வேற, அது இந்த மிச்ச எண்ணெய் வெங்காயத்துக்கு இந்த மாதிரியே விட்டேன். இப்போ வெங்காயம் அவ்வளோ எண்ணெயை வதக்கி எடுத்துக்கிது. சட்டியில் அளவாகவே இருக்குது. இந்த சட்டியில் உள்ள எண்ணெயால் கூட வண்டி நிற்காதுங்கோ. அது நல்லெண்ணெய் தானே, அப்போ அது நல்லெண்ணெய் தானே, அதால் அது நல்லெண்ணெய். ஓகே, நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் பொறுத்தப்படி எனக்கு சின்ன வயசுலாம் அந்த ஏச்சின பண்ண வயசுலாம் முட்டையை குடிக்க வச்சு அந்த முட்டைக்குள்ளே ஒரு நல்லெண்ணெய் விட்டு குடிக்க தருவாங்க. அப்போ அவ்வளவு நல்லது என்றது அந்த வயசுலேயே எனக்கு விளங்கிச்சு. ஓ, நல்லெண்ணெய் நல்லது தான் ரெண்டு. அந்த சிலவே பார்த்து கொண்டுருக்குற நீங்களுக்கு என்ன கூடமாக இருக்கும். அப்போ அதுகளை நினைச்சிங்களா தெரியும் எண்ணெய் நல்லா அது நல்லெண்ணெய் நல்லா என்றது. ஓகே, இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு தருவோம். இப்படி நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் வதங்குறது ஒரு டேஸ்ட். இப்போ அப்படி தான் கறி இருக்க போது. இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிற இதை இந்த மாதிரி இப்படியே போடுவோம். ஓகேயா, இந்த மாதிரி போட்டுட்டு அவரை சேர்ந்து அப்படியே வதங்க விடப்போம். எத்தனை கரண்டி? மூன்று கரண்டி. இப்போ ஒரு கரண்டி போடுறேன், அடுத்ததாக ஒரு கரண்டி போடுறேன், இப்போ மூன்று கரண்டி போடுறேன். இதுக்கு மிஞ்சி இருக்க பெரிய ஒரு கல்லறைய விஷயங்கள் போடையில் இதோட ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூக்கும். இப்போ ஒரு காத்தேக்கரண்டி மஞ்சள் தூக்கும். இவ்வளோ டைம் போட்டுட்டு இப்போ என்ன செய்யப்படா, இந்த நடுவுக்கு எண்ணெயில் சாப்பிட்ற மாதிரி இப்படி செய்வோம். ஓகே, ஃபுல்லாக கிளறையில் ஏன்னா இந்த தக்காளி பழம் கசங்கிடும், நசங்கிடும் நசங்கிடும். அதை உடுப்பு உள்ள பாவித்து பாவித்து கசங்கல் தான் வரும். இப்போ கொஞ்சம் தண்ணி விடுங்க. அப்போ அது கீழே விட்டு தான் இது பண்ணுறேன். இதில் இதை நல்லமானே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறோம். ஏன்டா இது கொஞ்சம் கொதிச்சு இதெண்டா தான் இந்த முறுக்கங்க எல்லாம் அவிஞ்ச மாதிரி, இப்போ மேலால் பொதிஞ்ச மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ அதை அவிஞ்ச மாதிரி வேற போகணும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய வைக்க போகிறோம். ஏதாச்சு அதோட உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு. இப்போ நான் ஒரு கரண்டி போடுறேன். ஓகே, அதுக்கு பிறகு நல்ல வடிவார்ந்த மாதிரி இது பண்ணிட்டு இந்த தக்காளி பழத்தை பாருங்க, முழுவதே இருக்குது, அப்படியே இருக்கணும். அப்போ அந்த டேஸ்ட் கடைசியாக கொஞ்சம் பழப்புளி புளிஞ்சு விட வேணாம், கடைசிக்கு கொஞ்சம் முதல்ல. இப்போ இதே அந்த மாதிரி மூடி வச்சு அவிய விட போகிறேன். அளவான சூட்டிடேன், இந்த மாதிரி குடிச்சிட்டு அப்படியே ஒரு வாசம் பெருகுது. மஞ்சள், நச்சீரகம், உள்ளிப்பல், உள்ளிப்பிடலங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது. ஓகே, இப்போ இந்த பதத்தில் இதை தக்க போகிறேன். ஓகே, இப்போ நல்லா வத்தி வந்துடுது. இப்போ கொஞ்சம் புளி விடுறேன். புளியை விட்டுட்டும் நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி அடுப்பில் சிலோவான சுட்டு இல்லையாண்டபடியாக அஞ்சு நிமிஷம் வைக்க போகிறேன். இல்லையாண்டா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வச்சாவும் ஓகே. இந்த மாதிரி புளி விருப்பம் இல்லாதாக்கள் புளி விடலாம். டேஸ்ட்டு தக்காளி பழமும் போட்டபடியாக எனக்கு பிடிக்கும், அதால் விட்டு இருக்கிறேன். நல்ல ஒரு டேஸ்ட், நீங்களும் செய்து பாருங்க. என்ன பிறந்து நல்ல டேஸ்டாக கறி ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சோத்தோட போட்டு சாப்பிட்டு அதோட சாப்பாடு ரெடி. அதோட என்னுடைய ஸ்பெஷல் கறி இன்றைக்கு முருக்கங்காய், தக்காளி பழம். தக்காளி பழத்தில் ரெண்டு எடுத்து போட்டுருக்கிறேன். என்ற நல்ல டேஸ்ட்டை அதுதான் மெயினாக இதில் குழச்சி சாப்பிட அப்படியே ருசிய கொடுக்கும். இந்த சாப்பாட்டுக்கு நான் கரெக்ட் சம்பளம் செய்தேன், அது காட்டையில் எல்லாருக்கும் கூட தெரியும் தானே. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கோ, நல்ல டேஸ்டானது. வெள்ளிக்கிழமையெல்லாம் செய்து சாப்பிட நல்லாயிருக்கும். மெயினாக இது இந்த கறி புட்டுக்கு செய்தோக்க சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.